moment of force determine the resultant moment of the four forces acting on the rod as in the figure about point O. For இது வந்து இந்த டயகிராம் வந்து இப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இதில் வந்து பாயிண்ட் ஓவை பொறுத்து இந்த ஃபோர்ஸஸ் தட் இஸ் 50 நியூட்டன், 60 நியூட்டன், 20 நியூட்டன், 40 நியூட்டன் இந்த நாலு ஃபோர்ஸோட மொமெண்டம் என்ன, மொமெண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஓவை பொறுத்து, ஓகே ஓவை பொறுத்து ஓவில் வந்து இதோடது வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் ஏ, ஃபோர்ஸ் ஏ வந்து ஃபோர்ஸ் வந்து ஏ தட் இஸ் 50 நியூட்டன் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தட் இஸ் 2 மீட்டர். ஓகேங்களா, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தட் இஸ் 2 மீட்டர் டூ, இதுதான் ஃபஸ்ட்டு. அண்டு வந்து இதோட டைரக்ஷன் பார்க்கணும். டைரக்ஷன் வந்து தட் இஸ் இந்த டைரக்ஷன், பாயிண்ட்டை பொறுத்து இந்த டைரக்ஷன். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஸோ மைனஸ். ஓகேங்களா, கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஸோ மைனஸ். அண்ட் செகண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் 60 நியூட்டன். 60 நியூட்டன் வந்து பாயிண்ட் ஓ வழியாக போகிறது, லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து பாயிண்ட் ஓ வழியாக லைன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ வந்து இட் வில் பி ஜீரோ. ஓகேங்களா, மொமெண்டம் இட் வில் பி ஜீரோ. இந்த ஃபோர்ஸ் 60 நியூட்டன் ஃபோர்ஸ்னால இந்த பாயிண்ட் ஓவில் ஏற்படுற மொமெண்டம் வந்து ஜீரோ. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன், ஸோ ஜீரோ. ஓகே, தென் நெக்ஸ்ட் 20 நியூட்டன் எடுத்துக்கலாம். 20 நியூட்டன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், இப்போ இது நம்மளுக்கு தெரியும், திஸ் இஸ் 3 மீட்டர், திஸ் இஸ் 3 மீட்டர். அண்டு வந்து என்ன பண்ணலாம்னா, ஓகேங்களா, ஒரு ட்ரையாங்கிள் ரேஸ், இது வந்து 30 டிகிரி, அண்டு திஸ் இஸ், ஸோ திஸ் இஸ் 3 காஸ் 30 டிகிரி, 3 sin 30 டிகிரி. ஓகேங்களா, ஓகே கிளியர். தென் இது எழுதலாம், தட் இஸ் 20 இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்சஸ், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்சஸ் 3 sin 30, 3 sin 30. ஓகேங்களா, இதோட இப்போ இதோடது எப்படி இருக்கும், இந்த பாயிண்ட்டை பொறுத்து, இந்த பாயிண்ட்டை பொறுத்து இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், டைரக்ஷன் இப்படி இருக்குங்களா, தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ திஸ் இஸ் ப்ளஸ். ஓகே கிளியருங்களா, இதோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இது இட் வில் பி ப்ளஸ். ஸோ நெக்ஸ்ட் 40 நியூட்டன். 40 நியூட்டனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 40 நியூட்டனுங்களா, 40 நியூட்டனுக்கு இதோட 40 நியூட்டன் எஃப், அண்டு இதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னென்னா, இதுதான் இதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இதோடது திஸ் இஸ் 4 மீட்டர் அண்ட் இந்த வேல்யூ 4 மீட்டர் ப்ளஸ் 3 cos 30. ஓகே, ஸோ தட் இஸ் 40 நியூட்டன். ஓகேங்களா, 40 நியூட்டன், 40 இன்ட்டு இதோடது 4 ப்ளஸ் 3 cos 30 டிகிரி. ஓகேங்களா கிளியர். ஓகே, இதோட மொமெண்ட் எப்படி இருக்கும், இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஸோ மைனஸ். ஓகேங்களா கிளியர். ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 50 எடுத்துக்கிறோம், 50 இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 2, ஸோ 50 இன்ட்டு 2, டைரக்ஷன் கிளாக் வைஸ் இருக்கிறதுனால மைனஸ், ப்ளஸ் இந்த 60 நியூட்டன் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன், ஸோ ஜீரோ. ஓகேங்களா, 20 எடுத்தோன்னா 20க்கு இந்த பெர்பெண்டிகுலர் இதை ட்ரையாங்கிள் லா படி நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி F 20 3 sin 30 டிகிரி. ஓகேங்களா, ஸோ இதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இதோட டைரக்ஷன் வந்து
anti-clockwise direction. So plus 40 newton, 44 into 40 into 4 plus perpendicular distance, that is 4 plus 3 cos 30 degree. So this is okay. Either solve pannona answer enna varum appadina, that is minus 333.92 newton meter. Okay, ingla? Okay, thank you.